கஸ்தூரி அவங்கள போயிட்டு நீங்க ரொம்ப அட்டாக் பண்றீங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டாஸ்மார்க்ல ரெண்டு பொண்ணுங்க போயிருக்கு. அந்த வீடியோ இவாளுக்கு வாட்ஸ்அப்ல வந்துதான். உடனே பொங்கிடுது கஸ்தூரிக்கு. அவால் அவால்ன்றீங்க. நீங்களும் அவாலா? அவால ரொம்ப நல்லவா இல்லையா? அதுக்காக சொல்றேன். நீங்களும் அவால் மாதிரி தான் தெரியுது. கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரங்க வசதி படிச்சவங்க தண்ணி அடிக்கிறதே இல்ல, அவங்க எல்லாம் ஒழுக்கமா வாழ்றாங்க, ஏழ்மையா எளிமையில இருக்கக்கூடிய தண்ணி அடிக்கிறாங்க, ஒழுக்கங்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், சீக்கிரம் காமிங்க. கஸ்தூரிக்கு அந்த தகுதி இருக்குங்க. அவங்க தண்ணி அடிச்சது இல்ல, தொட்டது இல்ல, அதனால அவங்க சொல்றாங்க. லீலா பேலஸ் எதுக்கு அங்க போனாங்க? ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோட வாழணும், நாகரிகத்தோட வாழணும். இப்போ சினிமா துறை பெண்களை ஒரு உடல் சார்ந்ததா காட்டுது, ஒரு போக பொருளாத காட்டுது. அந்த மாதிரி நீங்க சினிமா பார்க்க மாட்டீங்களா? ஒரு டான்ஸ் இருக்கு. கஸ்தூரி வந்து திராவிடியா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கஸ்தூரியே திராவிடியா தானே? கஸ்தூரி கஸ்தூரியே திராவிடியா தான் சொல்றேன். அப்படி சொல்லுங்க, நான் ஸ்பீட்ல வேற மாதிரி கேட்க. திராவிடியானா ஒட்டுமொத்த திராவிட மக்களையும் கஸ்தூரி இழிவுபடுத்துறாங்கன்றது. இழிவுபடுத்திருக்கா? அதனால நான் அந்த பேரை அவளுக்கே கொடுத்துறேன், எங்களுக்கு அது தேவையில்லை. ஐயோ, நீங்க ஏமாந்துட்டீங்க. என்ன அங்க பாருங்களேன், ஒரு வீடியோ காமிக்கிறேன். கஸ்தூரி சொன்னதுதான், இந்த வீடியோ பாருங்க. ஹெச் ராஜா திராவிடர், அண்ணாமலை திராவிடர், இன்னைக்கு இந்த நாட்டு இந்திய பிரதமரே திராவிடர். ஐயோ, திராவிட கட்சிக்காரர்களுக்கு கோவம் வருது. நம்மளுக்குலாம் ஏன் கோவம் வரல? வானதி சீனிவாசன் திமுக காரன் வந்து காலையில ஒரு வீட்டுல இருப்பான், ஈவினிங் ஒரு வீட்டுல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் நரேந்திர மோடி யார் வீட்டுல இருக்க? யார் யாரு இந்த நாட்டினுடைய பிரதமர்? நரேந்திர மோடி. ஆமா, 2014 வரைக்கும் கல்யாணம் ஆன காலமே ஃபில் பண்ணாத ஆள் தானே அவரு. 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரேன் சொன்னதுக்கு அப்புறமா தானே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இவரு இவ்வளவு அவசரம் போடுறீங்க, மோடி கல்யாணம் ஆயிச்சா? ஆமா, இப்போ மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முத்துராமலிங்க தேவரத்தனுடைய சொத்தை வாரி வழங்கினாரு. ஆனா பெரியாரு ஒருத்தர் இருந்தாரு, அவரு சொத்துக்காக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டாரு, ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. செபாஸ்டியன் சைமன் தானே? அது யாரு? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளருங்க. நான் சீமானை பத்தி பேச மாட்டேன், எனக்கு வேணாம் வேணாம். வணக்கம் நேயர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட நட்பு கழகத்தின் பேச்சாளர் ஸ்ரீவித்யா அவர்கள் வந்துள்ளார், அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நடிகை கஸ்தூரி 1990 கலைத்துறையில் வந்துட்டு மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. திரைப்படங்களில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பல கருத்துக்களை வெளிப்படுத்துறவங்க, சமூக அக்கறை கொண்டவங்க, மிஸ் மெட்ராஸ் என்று பட்டம் பெற்றவங்க, இப்படி சாதனை படித்து சரித்திரத்தில் இடம் பிடித்தவங்க, அவங்கள போயிட்டு நீங்கள் ரொம்ப அட்டாக் பண்ணுறீங்க. எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தப்புங்க. அவங்க படத்தில் எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க? ஒரு கருத்து ஏதாவது? நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு ஒன்று சொல்லுங்கிறேன். அவங்க படம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? பார்த்துருக்கேங்க. அதில் ஏதோ சமூக கருத்து. என்ன படம் பார்த்தீங்க? இந்தியன் படம் பார்த்துருக்கேன். அமைதி பட? ஆ, பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். என்ன கருத்து சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொன்னால் நாங்களும் கேட்டுண்டு கத்துண்டு யூஸ் பண்ணிப்போம். மற்ற நடிகை மாதிரி அவங்க வேலையாச்சுன்னு அவங்க போனதில்லை. மக்களை பார்க்குறாங்க, ஓங்கி குரல் தராங்க. ஓங்கி குரல் கொடுக்கறது ஆகாத கட்சிக்கு மட்டும் கொடுப்பால? ஆகிற கட்சியில் எது நடந்தாலும் வாய திறக்க மாட்டேன்ல. ஏன்னா எனக்கு இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மணிப்பூரில் ரெண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கேங்க்ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. நான் கிளம்பி வர வரைக்கும் பார்க்குறேனே, ஒரு ட்வீட் இல்லையே. பொங்கலையே பெண்களுக்கு எப்போ வரும் யாரானோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச பிறகு நான் பார்த்தேன் அப்படின்னு அப்புறமா வருமா? மற்றதுக்கு மட்டும் உடனே ட்வீட் போட வர்றது, இதுக்கு வரல? பெண்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்கா மணிப்பூரில், போட்டிருக்கலாமே. போடணும் இல்லையா? அது எப்படி இந்த ரெண்டு பெண்கள் ஏதோ போயிட்டாலாம் டாஸ்மார்க்ல போயிருக்கு. டாஸ்மார்க்ல டாஸ்மார்க்ல ரெண்டு பொண்ணுங்க போயிருக்கு, பாட்டில் ஏதோ வாங்கியிருக்கு. அந்த வீடியோ இவாளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துதான், உடனே பொங்கிடுது கஸ்தூரிக்கு. அவால் அவால்ன்றீங்க. நீங்களும் அவாலா? அவால ரொம்ப நல்லவா இல்லையா? அதுக்காக சொல்றேன். நீங்களும் அவால் மாதிரி தான் தெரியுது. அவாலா இருந்துட்டு சமூக சிந்தனையுடன் பொது கருத்து பேசுறீங்களே என்ன? ஆமா, தவறு எங்க இருந்தாலும் சொல்லணும் இல்லையா? கஸ்தூரி அதுதான் ஒரு ட்வீட் போட்டிருக்கு, படிங்க படிங்க. தண்ணி அடி பெண்ணே தண்ணி அடி, எட்டும் அறிவுநிலை ஆணுக்கு இங்க பெண், இலைப்பிள்ளை கான் என்று தண்ணி அடி. மகளிர் உரிமை தொகை சிந்தாம சிதறாமல் அப்படியே திருப்பி விடும் போல என பதிவிட்டிருக்காங்க. அப்ப இவ என்ன சொல்றா? இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்றல, பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குல்ல அது. அப்ப 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறவ எல்லாரும் போய் டாஸ்மார்க்ல வரிசையா நிக்க போறல? நீ போய் பாத்தியா? ஏன் டாஸ்மார்க் அந்த வாசல்ல நின்னு சுண்டல் விற்கிற பெண்கள்லாம் இவ பாத்தது இல்லையா?
யாரும் எங்கேயோ ஒருத்தர் அடிச்சுட்டா இருக்கிற பெண்கள் எல்லாம் தண்ணி அடிப்பானா, அப்ப நீயும் அதுல வருவல்ல. 1000 ரூபாய் வாங்குற ஏழை பெண்கள் போய் டாஸ்மார்க்ல நிப்பா, நீ பணக்காரி அதனால நீ அடிக்க மாட்டேன். கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரங்க வசதி படிச்சவங்க தண்ணி அடிக்கிறதே இல்லை, அவங்க எல்லாம் ஒழுக்கமா வாழ்றாங்க, நாகரிகமா வாழ்றாங்க, ஏழ்மையா எளிமையில் இருக்கக்கூடிய தண்ணி அடிக்கிறாங்க, ஒழுக்கங்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். வீடியோவா? என்ன வீடியோ? நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அது அப்புறம் பாக்குற மக்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். நான் எதுவும் சொல்லல. அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, சீக்கிரம் காமிங்க. நான் எதுவும் தவறா எல்லாம் சொல்லல, பாக்குறவ டிசைட் பண்ணிக்கிட்டோம். நான் எதுவும் சொல்லல. இந்தாங்க, நான் இதான் கேட்டேன், பணக்காரங்கெல்லாம் தண்ணி அடிக்க மாட்டாங்க, ஏழ்மையானவங்களாம் தண்ணி அடிக்கிறாங்க, பணக்காரங்கெல்லாம் ஒழுக்கமாக நாகரிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்லியிருக்காங்களேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த வீடியோ காமிக்கிறீங்க, புரியலையே? புரிஞ்சவா பிஸ்தா? எது மேட்ரு இருக்கு, என்னை வச்சே கஸ்தூரியை செய்கிறீங்க நீங்கள். பெண்களை இழுக்காமல் இருந்திருந்தா, பெண்களை கொச்சப்படுத்தாமல் இருந்திருந்தா, இப்போ வரைக்கும் எல்லா விதத்துலையுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தானே. ஜாதி ரீதியாக பாதிக்கப்படுறது பெண்கள், மத ரீதியாக பாதிக்கப்படுறது பெண்கள், ஆணாதிக்கத்தினால பாதிக்கப்படுற பெண்கள். அந்த சமூகத்தை நீ இப்படி இழிவுபடுத்துகிற மாதிரி போடுற அப்படின்னா உன்னெல்லாம் என்ன செய்யறது? மணிப்பூரில் என்ன மதத்தினாலையும் ஜாதியினாலையும் தானே அங்கே பிரச்சனை? அங்கே பெண்கள் இப்படி ரேப் பண்ணுறாங்களே. நீ பொங்கினியா? அப்போ உடனே வீடியோ போட்டிருக்கணும்ல. கஸ்தூரி தெரிஞ்சிருக்காது. சரி, நான் கேட்குறேன், பில்கிஸ் பானுக்கு என்ன போட்டேன்? தூத்துக்குடியில் சித்தப்பா எடப்பாடி 13 பேரை சுட்டு கொண்டாரு. ஸ்டோலின் அதில் ஒரு பொண்ணு தானே, அவள் வாயில் சுட்டு கொண்டு இருக்காளே, அதுக்கு நீ என்ன பொங்கின கேட்போம்ல? இதெல்லாம் கஸ்தூரிக்கு எப்படி தெரியாம போச்சு? ஏன் யாரும் சொல்றது? எப்படி தெரியும்? சனாதன சங்கிக்கு எப்படி தெரியுங்கிற? தெரியாது. பயாஸ்டா இருந்தா எப்படி தெரியும்? அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருந்தா பேசியிருக்கோம். ஐயோ, அது தெரியாதனால அது பேசல. எங்க சனாதன கூட்டம், இந்துத்துவ கூட்டம் ஓப்பனா ஸ்பீக்கர் வச்சு பேசிட்டு இருக்கோம், நாங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணுவோம்னு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் நீங்க பேசுறல, இது எப்படிப்பட்ட இந்தியா? இந்த இந்தியால நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு போட்டிருக்கணும்ல பொங்கி. முடியலங்க. கஸ்தூரி யாரு அப்படின்னா? யார் யார் யார்? சனாதன சங்கி வந்தே. கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோட வாழணும், நாகரிகத்தோட வாழணும். நான் அதுக்கு தான் வரேன். இப்ப அந்த ஒழுக்கத்துக்கு தான் நான் வரேன். அதுக்காக தான் அவ போராடுறாங்க, முயற்சி பண்றாங்க. இப்ப அதுக்கு தான் வரேன். கலைத்துறை அப்படிங்கிறது சமூகத்துல ஒரு சிந்தனை புரட்சியை உண்டாக்க வேண்டியது. அது அந்த மாதிரிதான் சினிமா துறை இருந்தது. இப்போ சினிமா துறை பெண்களை ஒரு உடல் சார்ந்துதான் காட்டுது, ஒரு போக பொருளாதான் காட்டுது. அந்த மாதிரி படத்துல கஸ்தூரி நடிக்கலங்க. கலைத்துறையில பெண்களை ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கிறது தவறு அப்படின்னு நான் சொல்றேன், கஸ்தூரி சொல்லிடுவாளா? எங்க கஸ்தூரி சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா கஸ்தூரி அந்த மாதிரி படத்துல நடிச்சது இல்ல. இந்த மாதிரி ஆபாச கட்சி நடிச்சது இல்ல. அவங்க ஒரு பாட்டு இருக்கு குடும்பத்துல உட்காந்து பாரு என்னங்க. அப்போ சினிமா துறையில நடக்கிறதையே நீ கேட்க மாட்டேங்கிற, உன் துறை உன்னால கேட்க முடிஞ்ச துறையிலேயே நீ கேட்க மாட்டேங்கிற. ஆனா உழைக்க மக்கள் 1000 ரூபாய் வாங்குறத நீ அசிங்கப்படுத்தி போடுற, அவங்க 1000 ரூபாய் வாங்கி டாஸ் மார்க் போயிடுவாங்கன்னு. அப்போ உன்னை வந்து எதால் அடிக்கிறது? மது வருது தவறு, அது அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன் உதாரணமாக கஸ்தூரியா செயல்பட்டு இருக்காங்க, அதனால அவங்க பொங்கி எழுறாங்க. அது ஒரு லாஜிக் இருக்கு அவங்க சொல்றதுக்கு. தண்ணி அடிக்கிறது தவறு, உடல்நலம் கெட்டு போயிடும்னு தண்ணி அடித்தவனும் சொல்லலாம், மொடா குடிகாரனும் சொல்லலாம், இன்னார் தான் சொல்லணும், இன்னார் தான் சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. கஸ்தூரி சொல்லலாம். கஸ்தூரிக்கு அந்த தகுதி இருக்குங்க. அவங்க தண்ணி அடித்ததில்ல, தொட்டதில்லை, அதனால அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு சொன்னது பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாம் கஸ்தூரி பத்தி 6 விஷயம் பேசினே இருப்பீங்க. நான் கேட்ட அமையார் பண்ணிக்கிறீங்களா? என்ன என்ன? நான் கஸ்தூரி பக்கம் இருப்பேங்க, விட்டு போக மாட்டேங்க. அவங்க தண்ணி அடிக்கலே கிரேல். எஸ், நான் சொல்றேன். ஓ அப்படியா? அவங்க டீ காபி குடிக்க மாட்டாங்க. அப்படியே டீ காபி பால் அதுவும் குடிக்க மாட்டாங்க. ஓஹோ, என்கிட்ட சொல்லி இருக்காங்க அவங்க. எந்த விதத்திலயும் கஸ்தூரி எப்படி இருந்தா என்ன, நீ சொன்ன கருத்து தானே எனக்கு பிரச்சனையா இருக்கு. பிறகு நடுவில் எதுவும் சொன்னீங்க, ஏதோ கிளப்ல போனாங்க, தண்ணி அடிச்சாங்க, 40,000 பில், அது என்ன? லீலா பேலஸ் எதுக்கு அங்க போனாங்க? அங்கதானே காஸ்ட்லியான ஐட்டம்லாம் கிடைக்கும், ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் அங்கே தானே கிடைக்கும். டாஸ்மார்க்லாம் லோக்கல் சர்க்கு கிடைக்கும். 41,000 ரூபாய்க்கு பில் 6 அளவுக்கு குடிச்சிருக்கா. அதான் நான் அந்த டாஸ்மார்க் வீடியோ பார்த்தோன்னா ஞாபகம் வந்து போட்டேன். பில் வந்த பிறகு ஏன் வாயப்படுங்கிறீங்களா? நான் ஃபீல் பண்ணி தான் கேட்குறேன். 41,000 பில் வந்தா ஹார்ட்டாக்கே வந்து. பாவம், உங்களை மாதிரி ஒரு சேனல்காரன் வந்தான், அவன் வந்தாலே எல்லாம் அந்த பில்லை கட்டிவிட்டா. யூடியூப் சேனல் தானே? ஆமாம். சேனல் பேர் வெளியே சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் சொல்றேன். ஜி, புரிஞ்சுச்சு. ஓ, அந்த சேனல் போயிட்டு இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்டர்வியூக்கு கேட்டது 15,000 தான். இன்டர்வியூக்கு பணமா? கஸ்தூரி வந்து இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கு காசு வாங்குவாங்களாம்.
நிறைய யூடியூப்காரங்களாம் சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட வாங்க கஸ்தூரியை வந்து படத்தில் நடிக்கிறதுக்கும் காசு வாங்குவா, யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் காசு வாங்குவா, கட்சியில் சேர்றதுக்கும் காசு வாங்குவா. அந்த மாதிரி லீலா பேலஸில் இருந்த ஒருத்தரவா நான் தான் இன்டர்வியூ கொடுக்கணும்னா இவ்வளோ காசு எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கா. பாவம், அதோட தான் போயிருக்கா அந்த சேனல்காரன். பாவம், ஒரு 200 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு ரெண்டு பீர் வாங்கினதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த 41,000 வாங்கினாங்களே இவங்க, யாரும் கண்டுபிடிச்சி அவங்க வீடியோ போட்டிருந்தா நானே பாராட்டிருப்பேன். இதை கோட் ட்வீட் பண்ணி போட்டேங்க. அதை பார்த்துட்டு நீ என்ன சொன்னியா என்ன சொன்னியான்னு நான் உன்ன சொல்லலை, நீ ஆசைப்படுறிய உன்னை சொல்லணும்னு எனக்கு புரியல. இதுக்கே நீ இப்படி பொங்கி எழுறீங்களே. நான் இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்பேன். யார் இருந்தாலும் கோவம் வரும், ஏன்னா சாதாரண வார்த்தை இல்லை. மானம் உள்ள மனிதர்கள், ரோஷம் உள்ள மனிதர்கள் இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, கோவம் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கோவப்படாதீங்க. சரி, ஆனால் இருந்தாலும் மானம் உள்ள ரோஷம் உள்ளவங்களுக்கு கோவம் வரும், ஆனால் கோவப்படாதீங்க. கஸ்தூரி வந்து திராவிடியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்கு? கஸ்தூரியே திராவிடியா தானே? கஸ்தூரி கஸ்தூரியே திராவிடியா தான் சொல்கிறேன். அப்படி சொல்லுங்க, நான் ஸ்பீடில் வேற மாதிரி கேட்குறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிடியான்னு போடுறாங்க. அதனால் அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டி திராவிடியா அப்படிங்கிற அதே பட்டத்தை நான் கஸ்தூரிக்குமே கொடுத்துருக்கேனே. திருப்பி திராவிடியா என்ற வார்த்தை ஒரு பச்சையான, தவறான, கீழ்த்தரமான, கேவலமான ஒரு வார்த்தை, அதுதான் அது பொருள் சேருது. ஆனால் கஸ்தூரி அது நேரடியாக சொல்ல. ஓகே, ஏன் அது அப்படின்னா, கஸ்தூரிங்கிறது ஒரு சனாதன சங்கி, இந்த மண்ணுக்கு வந்த வந்தேரி கூட்டத்தினுடைய வாரிசு, அவள் அப்படி தான் பேசுவாள். திராவிடம் அப்படிங்கிறது இந்த மண்ணில் இருந்த மக்களினுடைய ஒரு பெரிய வரலாற்று சொல், மனித விடுதலைக்கான சொல், ஒரு பெரிய வரலாறு கொண்ட இனத்தினுடைய பண்பாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சொல். அந்த சொல்லை பார்த்து சனாதன தங்கியான கஸ்தூரிக்கு வந்து எரியறது, அரிக்கிறது, அந்த கோபத்தை தீர்த்துக்க முடியாமல் அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல கொச்சப்படுத்தணுங்கிற ஒரு வன்மத்தோட, ஒரு ஒரு கேவலமான சிந்தனையோட அவள் திராவிடியான்னு சொல்றா. அதனால அந்த சொல்ல நான் அவளுக்கே திருப்பி கொடுக்குறேன். திராவிடியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, மோடின்ற ஒரு வார்த்தை ராகுல் காந்தி பயன்படுத்தவங்க அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்க. ஆனால் ஊர் உலகத்துக்கு தெரியும் மோடின்ற வார்த்தை பிரதமரை குறிக்கிறது. ஆனால் அது நீதிமன்றத்தில் ஒரு சாதியை குறிக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு 2 வருடங்கள் அவருக்கு பனிஷ்மெண்ட் தரப்பட்டது. ராகுல் காந்திக்கு எம்பி பதவி பறிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது கஸ்தூரி வெளிப்படியாக திராவிடியான்ற வார்த்தை பயன்படுத்தும் போது திராவிட கட்சிக்காரர்கள், திராவிட அமைப்பு உள்ளவர்கள், திராவிட உணர்வு உள்ளவர்கள் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏன் வழக்கு தொடுக்கிறதானே உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால். இந்த வார்த்தையை நான் வந்து கஸ்தூரிக்கே சொல்கிறேங்க, கஸ்தூரி திராவிடியான்னு சொல்கிறேங்க, கஸ்தூரி திராவிடியான்னு சொல்ற. இது அவளுக்கு குத்திதனா அவ போய் கேஸ் போட்டும். கஸ்தூரி திராவிடியா உண்மையா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? ஏங்க அது கெட்ட வார்த்தை அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டுங்க. எனக்கே சங்கடமா இருக்கு, கூச்சமா. சொல்லட்டுங்க, கஸ்தூரி வாயை திறந்து சொல்லட்டும். தயவு செய்து என் முன்னாடி கஸ்தூரி அப்படி சொல்லாதீங்க. நீ உங்க மனசு கஷ்டப்பட்டதா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் போராளியா பாக்குறேன். நீ இவ்வளவு பெரிய வேணாம் விட்டுருங்க, வாயை சொல்லுவது இல்ல. நீ வந்து பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி உட்காந்து ட்வீட்டை போட்டு இருப்ப, எல்லாரையும் இழிவுபடுத்திட்டு இருப்ப, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கணுமா? கஸ்தூரி பின்னாடி யார் இருக்காங்க தெரியல. அது வேற எனக்கு ஒரு வேலையா, அவ பின்னாடி யார் இருக்கான்னு பாக்குறது. மலை அண்ணாமலை கட்சியில் வந்து குஷ்பவும் காயத்ரியும் வந்தால் கதவை திறந்து வைப்பேன், டிரான்ஸ்பரண்ட் டோர் போட்டுப்பேன்னு சொல்கிறான். அதை கேட்க அவள் வக்கில் என்னடா பெண்களை இப்படி அசிங்கப்படுத்துறியேன்னு. அண்ணாமலை பின்னாடி இருந்தா என்ன முன்னாடி தான் எனக்கு என்ன. ஆனால் காயத்ரி ஃபீல் பண்ணிச்சுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல, பாவம் அந்த குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணிச்சு தெரியல. எங்கிட்ட தான் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. பொங்கினாலா கஸ்தூரி? நான் கேட்குறேன், புரியவே மாட்டேதுங்க, நம்ம கஸ்தூரியா அப்படி இருக்கும்னு. அது என்ன உங்கள் கஸ்தூரியா? இல்லைங்க, நட்புங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஓ, எனக்கு இப்போ கூட நம்பிக்கை இல்லை. அது ஒரு காரியக்கார பைத்தியம், சனாதன சங்கி. ஏங்க நினைக்கிறேன், என்ன சமூக அக்கறை கஸ்தூரிக்கு இருக்கு? எல்லாரையும் பிடிச்சி திட்டுறதுதான் சமூக அக்கறையா? ஏங்க தன்னுடைய துறையில ஆபாசம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. எங்க எதிர்த்தாங்க? சினிமா துறையில ஆபாசம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்தாங்க. நீங்க அதை பாத்தீங்க, படிச்சு பெண்களை கவர்ச்சியா பயன்படுத்தக்கூடாது, ஆபாசமா இருக்கக்கூடாது, ஆபாசத்துல பெண்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரு பெண்மணி, வீர பெண்மணி கஸ்தூரி. கஷ்டத்துக்கோ வந்து வாய்ப்புக்கோ போய் பெண்கள் ஆடுறதை நம்ம வந்து கண்டிச்சாலும் பிழைப்புக்காக போறோம் அப்படிங்கும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படி போய் ஐட்டம் டான்ஸ் ஆடக்கூடிய நிலைமை கஸ்தூரிக்கு வந்தது போல இருக்கு. இப்போ திராவிடியானா ஒட்டுமொத்த திராவிட மக்களையும் கஸ்தூரி இழிவுபடுத்துறாங்கன்றீங்க. இழிவுபடுத்திருக்கா? அதனால நான் அந்த பேரை அவளுக்கே கொடுத்துட்றேன், எங்களுக்கு அது தேவையில்லை. ஐயோ நீங்க ஏமாந்துட்டீங்க. என்ன அங்கே பாருங்களேன், ஒரு வீடியோ காமிக்கிறேன், கஸ்தூரி சொன்னது தான். இந்த வீடியோ பாருங்க. ஹெச் ராஜா திராவிடர், அண்ணாமலை திராவிடர், இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதமரே திராவிடர். ஐயோ கஸ்தூரி இப்ப புரியுது, அது ஒரு சைக்கோன்னு. ஏன் எனக்கு அண்ணாமலை தான் பிடிக்கும்னு வாங்க. அவங்களுக்கு யார வேணா பிடிச்சிட்டு போட்டோம். உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது, திராவிட கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் கோவம் வருது. அவங்களுக்கு எல்லாம் ஏன் கோவம் வரல? அவங்களாம் மானம் கிட்டவங்க வராது. அவங்கள காரியக்காரங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. இன்னைக்கு நாங்கள் திராவிடர்கள்னு வாங்க, அப்புறம் நாளைக்கு நாங்கள் ஆரியர்கள்னு வாங்க. பைடன் வராரு அப்படின்னா நாங்களாம் கிறிஸ்தவராக மாறிட்டோம்னு வாங்க. துபாயில் வந்து அரசர்கள் வந்தால் நாங்கள் முஸ்லீம்னு வாங்க. மானம் கிட்டவங்க எப்படி வேணாலும் வேஷம் போட்டுப்பாங்க. அந்த சங்கியில் ஒரு சங்கி தான் கஸ்தூரி. திருட்டு ட்ரெயின்னு சொல்கிறாங்க, இதுவும் கேட்டுக்கிறீங்க. அதையும் கேட்டாச்சு, உன் பாட்டி கூட வந்தாலும் அதுக்குன்னு மாற்றி மாற்றி ஆபாசமாக பேசிக்கிறீங்களே. ஒரு ஆம்பளை முன்னாடி இப்படி தான் பேசலாமா நீங்கள்? நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி தப்பா?
என்னங்க இப்ப தப்பு வார்த்தை சொல்லிட்டேன்? எனக்கு சங்கடமா இருக்கு, கூச்சமா இருக்கு. நீங்க பேசுறீங்க. நான் இப்ப என்ன அப்படி கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன்? பாட்டி எல்லாம் வந்தாங்களான்னு கேக்குறீங்க? ட்ரெயின்ல உன் பாட்டி வந்தாளா சாட்சிக்குன்னு நான் கேக்குறேன். நகைச்சுவை உணர்ச்சியும் நையாண்டி இருந்தால்தான் கஸ்தூருடைய டிவிட்டு, அதாவது உங்களுக்கு அல்வா ஸ்வீட்டு. இப்போ இதுல என்ன பண்ணுமா இந்த இதுக்கு? அதெல்லாம் வந்து மறைமுகமா சொல்வாங்க. அவ வாயில இருந்து சொல்லட்டும். சொல்லாச்சே. அவ சொன்னதுக்கு அப்புறமா பாத்துக்கோங்க. நகைச்சுவை உணர்ச்சியும் நையாண்டியும் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்பே சொல்றாங்களே. ஆமா சொல்றேன். நீ அவ்வளோ பெரிய தைரியசாலியா இருந்தா, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இருந்தா, நீ வாயை திறந்து சொல்லுன்னு சொல்லு. ஊர் உலகத்துக்கு தெரியும் என்ன சொல்றாங்கன்னு. இதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்கிறீங்களா? சூடு சொல்றீங்க இல்லீங்களா? யாரும் பேச கேட்டிருப்பீங்களா? இவ்வளோ பேர் கெட்ட வார்த்தை, இவ்வளோ பச்சை வார்த்தை பேசுறாங்கன்னு. சார், அது கெட்ட வார்த்தை அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? எஸ். எதுக்கு என்ன மறைவு? நான் மற்ற பத்திரிக்கை மாதிரி இல்ல. நான் உங்களை மாதிரி நடிக்க மாட்டேன். சரி, அப்ப நான் ரியாலிட்டியா சொல்றேன். கஸ்தூரிய நோக்கம் சொல்றதுக்கான அர்த்தம் பொருள் அதுதான். ஒரு சமூக அக்கறை, பெண்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்களுடைய சொற்களும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் கண்ணியமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இப்படி தான் மிதி வாங்குவாங்க. வானதி சீனிவாசன். ம், போங்க. இங்கே என்ன கேட்டால் என்ன பிரயோஜனம்? இந்த வீடியோ பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ வந்தால் அவர் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு பண்பாடு வச்சுருக்காங்க. அவங்க காலையில் ஒரு வீட்டில் இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டில் இருப்பாங்க. எனக்கே வயிறு எரியுது. இதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்கேன். அதில் வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்களா? நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். கஸ்தூரிக்கு அடிச்சது காரணமும் பெண்களை கொச்சப்படுத்தினதுனால. வானதி பேசினது ஆண்களை தாக்கணும்னு பேசியிருந்தா கூட அதில் வந்து பாதிக்கப்பட போறது ஒரு பெண் தான். அந்த வீட்டுக்கு போயிருப்பா, இந்த வீட்டுக்கு போயிருப்பானா, அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் தானே. அப்படி அந்த அர்த்தத்தில் பேசுறேன்னா, பெண்களை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் அவங்களுக்கு வந்து நாகரிகமாலாம் பதில் கொடுக்க முடியாது. திமுக காரன் அந்த காலையில் ஒரு வீட்டில் இருப்பான், ஈவினிங் ஒரு வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. மோடி யார் வீட்டில் இருக்கார்? பிரதமர் நரேந்திர மோடி யார் வீட்டில் இருக்கார்? 2014 வரைக்கும் கல்யாணம் ஆனதே மறைச்ச ஃப்ராட் தானே. யார் யாரு இந்த நாட்டினுடைய பிரதமர்? நரேந்திர மோடி. ஆமா, 2014 வரைக்கும் கல்யாணம் ஆன காலமே ஃபில் பண்ணாத ஆள் தானே அவரு. 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரேன் சொன்னதுக்கு அப்புறமா தானே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன. நான் கேட்கறேன், அந்த யசோதா பெண்ணுக்கு என்ன நீதி இவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க? உனக்கு யசோதா பெண்ணை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கா? உனக்கு யோகிதா இருக்கா, தைரியம் இருக்கா கேட்கறானே? இவ்வளவு இவ்வளவு அவசர போடுறீங்க? மோடி கல்யாணம் ஆயிச்சா? பாது பிரதமர் மோடிக்கு. ஆமா, இருங்க, இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பிரதமர் கல்யாணம் ஆயிச்சா? நட்ட நடுப்புல கை விட்டுட்டு வந்துட்டாங்க. புருஷங்க, இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம பிரதமர் எதுக்கு பொண்ணுடைய கை விட்டு வந்ததுக்கா? இல்லங்க, பிரதமருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் ஆயிச்சே, அவருக்கு ஒரு மனைவி இருக்கு, குடும்பம் இருக்கு, சந்தோஷம். நான் பொண்ணு இருக்குன்னு சொல்லல, ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு. அதுல மனைவி போட்டீங்களா? இப்போ அந்த யசோதா பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்துருவாங்களா? மோடியுடைய வைஃப் பேர் யசோதாவா? யசோதா பெண். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரு ஸ்கூல்ல பாவம், எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க அவங்க வா லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், குழந்தை திருமணம். குழந்தை திருமணம்? என்ன வயசு? என்ன வயசு? எனக்கு வயசு எல்லாம் சரியா என்ன வயசு சொல்லுங்க. குழந்தை திருமணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வயசுல தான் அந்த அம்மாக்கு நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடியே குழந்தை வயசுல உள்ள பெண்மணியை திருமணம் செய்தார்னா, இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு பெரியார பத்தி பேசுறாங்க. உண்மைதான் சொல்றேன். வேணாங்க, பொதுவாக இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் எனக்கு கோவம் வரது. காலையில ஒரு வீட்டுக்கு போவாங்க, ஈவினிங் ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி நீ பெண்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறியே. இவர் கட்டின பொண்டாட்டி கை விட்டு வந்தவர் தானே, அதை பேச உனக்கு யோகிதா இருக்கா? பயங்கர கோவம் வந்துச்சு. இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் நம்ம பேசுவது அப்படிங்கிறது பேசக்கூடாது, அநாகரிகம், தவறு. நான் பேசல. ஆனா நீ இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசும்பொழுது உனக்கு நான் வந்து இல்லைங்க, இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாதுன்னு சொன்னா உன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்கிறது. யார் யார் மண்ட? யாரெல்லாம் பேசுறாலும் அவ எல்லாம் மரமண்டை. இல்லங்க, இப்ப என்கிட்ட பேசுங்க, தப்பா நிச்சிட போறாங்க. யார் மரமண்டை? சரி விடுங்க, பேசுனா உங்களுக்கு வெளிப்படையா பேசுங்க. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? நான் இருக்கிறேங்க. மோடியே திருமணம் ஆச்சு, சின்ன வயசுல திருமணம் ஆச்சு, அந்த நாட்டு முடிங்க மொத்தம் முழுசு. அப்புறமா அவர் வந்து என்ன அந்த பொண்ணை கை விட்டுட்டு வந்துட்டார். ஏன் கை விட்டாருன்னு தெரியாதான். அந்த நீதி கேட்டு அந்த யசோதா பெண் போராடிட்டு இருக்கா? என்ன சண்டை, குடும்ப சண்டையா? ஏன் விட்டுட்டு போனாருன்னு தெரியல. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் அது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்னாலும் வந்து யசோதா பெண்ணுக்கு அவங்கள வந்து யார்கிட்டையும் பேச விடுறதில்ல, இன்டர்வியூ கொடுக்க விடுறதில்ல. அவங்க எங்க போனாலும் செக்யூரிட்டி வந்து ஃபாலோ பண்றாங்க. யார்கிட்டயும் இப்ப பேசலாம்னா கூட வந்து மிரட்டுறாங்க. இப்போ அப்படிதான் நடந்துருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் விட மாட்டேன். இந்த உலகத்துக்கே தெரிய வரும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேரேஜ் ஆனவர்னு. அப்ப அந்த பெண்மணியோட நிலைமை
அதை வாணிக்கிட்டு போய் கேளுங்க. மற்ற பொண்ணுங்க வீட்டுக்கு யார் யார் வந்தான் நீ வந்து ஏதோ வாசலில் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுகிறல்ல. யசோதா பெண்கிட்ட போயிட்டு உனக்கு என்னமாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கான நீதியை நாங்கள் வாங்கித்தரோம், பேட்டி பச்சாவெலாம் திட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க சொல்லுங்க. சரி, நம்ம பிரதமர் மோடி வந்துட்டு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவார். அந்த மொழி பேசுவார், அந்த உடை போட்டுக்குவார், அப்படி சாதகமாக போவார். பிரதமர் மோடிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார், எங்கே போகிறாரோ, எந்த இடத்துல போகிறாரோ, எந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சமுதாய மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் புகழ்ந்து இகழ்ந்து பேசி அவங்களுடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவார். எங்கே பெரும்பான்மை சமுதாய மக்கள் இருக்கிறாங்களோ அந்த சமுதாய மக்களுக்கு இணக்கமாகவும் இனிக்கிற மாதிரியும் பேசுவார், பேசிட்டு போட்டோம். ஆனால் அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், முத்துராமலிங்க தேவரத்தினுடைய சொத்தை வாரி வழங்கினார். எத்தனை பேருக்கு? 16 பேருக்கு வாரி வழங்கினார். அது முத்துராமலிங்க தேவர். ஆனால் பெரியார் ஒருத்தர் இருந்தார், அவர் சொத்துக்காக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டார், ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறார். செபாஸ்டியன் சைமன் தானே? செபாஸ்டியன் சைமன் தானே? அது யாரு? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளருங்க. ஆமாம் ஆமாம், சீமான். செபாஸ்டியன் சைமன். ஏன் நீங்கள் பா ஒரிஜினல் பேரை மாற்றி சொல்கிறீங்க? நான் சீமானை பற்றி பேச மாட்டேன், எனக்கு வேணாம் வேணாம். பெரியார் அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டாரு, சீமானோட மாமியார் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இல்லையே. அப்புறம் அதில் அவனுக்கு என்ன குத்து தான், அவனுக்கு என்ன நான் கேட்குறேன்? இல்லை, ஒரு மாதிரி ஒரு பொது அக்கறை இல்லை பெரியாருக்கு. இப்போ சொல்ல போகிறேன் நான், இந்த ஊருக்கு வேஷம் போடுறது சீமான் யார் தெரியுமா? அந்த செபாஸ்டியன் சைமனு பத்தலாஜிக்கல் லயர். ஆனால் ஒரு விஷயங்க, கோவம் வந்துச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறீங்க. எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது அதுதாங்க, உங்கள் சிறப்பே அதுதாங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் வாங்க. பத்தலாஜிக்கல் லயர், அதாவது பொய் சொல்லுகிற நோயாளி. யார் யார்? இந்த செபாஸ்டியன் சைமன் என்கின்ற சீமான். அவன் அப்படிதான் போய் 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 சொல்லிட்டு இருப்பான். பெரியார பேசுறதுக்கு அவனுக்குலாம் இந்த மரியாதையே பெரிய விஷயம். விடுங்க, பெரியாரை பத்தி பேசுறதுக்குலாம் இவனுக்கு தகுதியே கிடையாது. நான் சொல்றேன், வெளியே சொல்லிக்கங்க, என் முன்னாடி மட்டும் சீமான பத்தி தவறா பேசாதீங்க, அதை நான் ஒருபோதும் ஏத்துக்கொள்ள மாட்டேன். சரி, விடுங்க, இப்போ பாக்குற மக்களுக்காக பெரியாரை பத்தி சொல்லிடும் சரியா? பெரியார் அவருடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய சொத்து தன் காலத்திற்கு பிறகு இந்த சமூக மக்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக இயக்கத்தையே உருவாக்கியவர். பள்ளிக்கூடம், காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கினார். தன்னுடைய வாழ்க்கைன்னு போயிடாமல் பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் அவருடைய சொத்தை இந்த பொது சமூகத்துக்காக கொடுக்குறார். நீ பிச்சை எடுத்து வாழ்கிறேன்னு சொல்கிற, 3 லட்சம் ரூபாய்க்கு போய் பங்களாவில் உட்காந்துட்டுருக்க, பிச்சை எடுத்து வாழ்கிற, நீ ஏன் கல்யாணம் குடும்பம் குட்டின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க? அவர் தன்னுடைய சொத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார். உனக்கு என்ன வந்துச்சு? நீ பேசலாமா? பிச்சை எடுத்து தானே வாழ்கிற, நீ ஏன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்கள் திராவிடத்துடைய லட்சணம் அப்படி இருக்குன்றாரு. ஏ, அதை நீ அவன் வாயை மூட்டு போசலுங்க, அதை பேசுறதுலாம் அவனுக்கு தகுதி கிடையாது. நான் அவன் சொல்லட்டுமா? பெண்களை பத்தி பேசுறதுக்குலாம் இவனுக்கு யோகியதே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில அப்ப இருக்கிறவரா இருக்கக்கூடியவர் சீமான். அதை விஜயலட்சுமி சொல்லட்டும். விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க இல்லையா? யார் யாரு விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை? அவங்க எப்படி திட்டுவாங்க தெரியுமா? அசிங்கமான வார்த்தையை வச்சுதான் திட்டுவாங்க. யார் அவங்க? விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க இது வீடியோ போட்டுட்டுப்பாங்களே நடிகை. அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? விஜயலட்சுமி அவங்க லவ்வரா? ரெண்டு பேரும் வைக்க கூட தான் சொன்னாரு. லண்டன்ல ஏதோ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கு. சீமானுக்கு இருக்குன்னு வைக்க சொன்னாரு. ஒரு கிளிப்பு நீங்க பாக்கல? நான் எதுவும் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். லண்டனில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அப்படிங்கிறாரு. சரி வாங்க விஜயலட்சுமி. அவர் வந்து ஒழுங்கா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு போனார். நீ என்ன பண்ண? அந்த பொண்ணை நீ கை விட்டுருக்கான்னு அவன் கதறா உட்காந்துட்டு. அவனுக்கு பெண்களை பத்தி பேசுறதுக்கு யோகிதை இல்லைன்னு நான் சொல்றது காரணம், மேடம் மேடையா ஏறி நின்று என்ன சொல்றான், நல்ல ஆப்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற. இவன் யார் எங்க ஆத்தாப்பல அசிங்கப்படுத்துறதுக்கு? இவன் யார் எங்க பெருமை பத்தி பேசுறதுக்கு? அவன் அப்படிதான் பேசுறான் மேடம் ஃபுல்லா, அவனும் அப்படிதான் பேசுறான், அந்த கூட்டமும் அப்படிதான் பேசிட்டு இருக்கு. எனக்கு என்ன தெரியல, இந்த நிகழ்ச்சி கீழே உங்களை திட்டு திரும்பி திட்டு போறாங்க. நீங்க அது அதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் எதிர்பார்க்க என்ன தான் செத்துடுவாங்க. அதான் நான் தமிழர் கட்சின்றல. இனிமே சீமான பத்தி பேசவே கூடாது முடிவு வந்துட்டேன் பயந்து. இப்போதான் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள், மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். You know you are special when you are with GT Holidays.